சபரிமாலா ஜெயகாந்தன், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வைரபுரம் கிராமத்தின் ஒரு எளிமையான அரசு பள்ளி ஆசிரியர். இன்றைக்கு அனிதாவினுடைய மரணம் கல்வி எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. என்னுடைய பிள்ளையை நான் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன், போதிய எல்லா விதமான வசதிகள் இருந்தும் கூட என்னுடைய பிள்ளையை சமூக மாற்றத்திற்காக, சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சமூக மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே நான் அரசு பள்ளியில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகன் நாளைக்கு வந்து மருத்துவராக வேண்டும், மிகப்பெரிய அதிகாரியாக வளர வேண்டும் என்று நீட் தேர்வு மட்டுமல்ல, மருத்துவம் என்றல்ல, எந்த விதமான பெரிய தேர்வுகள் எழுதினாலும் கூட இந்த பாடத்திட்டத்தில் படித்தால் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை இருக்கிற பொழுது என்னோட மகனுக்கு நான் நியாயம் செய்கிறேனா இல்லையா என்கிற ஒரு குறைந்தபட்ச சுயநலத்தோடு இந்த இடத்தில் என்னுடைய சமூக கோபத்தை நான் வெளிப்படுத்துவதற்காக தன்ன தனியாளாக என்னுடைய பிள்ளையோடு நான் அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் அனிதாவினுடைய பேட்டியை கேட்டிருந்திருக்கிற என்றால் மிக நன்றாக அவள் சொல்லியிருப்பாள், எனக்காக இல்லாட்டியும் என்ன மாதிரி ஏழை எளிய பிள்ளைங்க எத்தனையோ பேர் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்காக வாவது தயவு செய்து நீட் தேர்வு வந்து மாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டிருந்தா. அந்த உணர்வு தான் என்னுடைய பிள்ளைக்காக இல்லை என்றாலும் கூட நான் கற்றுத்தருகிற எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக இன்றைக்கு நான் இந்த களத்தில் தன்னந்தனியாளாக அமர்ந்திருக்கிறேன். எனக்கு இந்த ஊர் தேவையில்லை, இளைஞர்கள் தேவையில்லை, நான் கற்றுக் கொடுத்த மாணவர்கள் கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளின் மீது அக்கறை இருக்கிறது என்கிற சமூக கோபம், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லிக் கொடுத்த அந்த சமூக கோபம், வ.உ. சிதம்பரனார் சொல்லிக் கொடுத்த அந்த சமூக கோபம், அம்பேத்கர் சொல்லிக் கொடுத்த அந்த சமூக கோபத்தில் இன்றைக்கு என்னுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்துவதற்காக இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிறேன். நீட் தேர்வு என்று இல்லை, இதைவிட கடுமையான எவ்வளவு கேள்விகள் நிறைந்த தேர்வினை வேண்டுமானாலும் நீங்கள் வெய்யுங்கள், ஆனால் ஒரே கல்வி திட்டம், ஒரே பாடத்திட்டம், ஒரே பொதுக்கல்வி முறை என்ற ஒன்றை நீங்கள் கொடுத்துவிட்டு இதைவிட கடுமையான எத்தனை கேள்விகளை, எத்தனை தேர்வு முறையை கொடுத்தாலும் அனிதா வென்றிருப்பாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை, இந்தியா முழுவதற்கும் ஒரே கல்வி முறையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு பெரிய தேர்வை வேண்டுமானாலும் வெய்யுங்கள் என்பதுதான்.